இவர் பெயர் ஜான் விக்லிஃப். கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியை தருவது எது? அறியாமையின் இருளை அகற்றுவது எது? வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது எது? சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நம்மை நடத்துவதும் நடத்தியதுமான பரிசுத்த வேதாகமமே அது. 14ஆம் நூற்றாண்டு வேதாகமம் மக்களின் கைகளில் இல்லாதிருந்த காலம். குருமார்கள் தங்கள் குருட்டுத்தனத்தால் தங்களையும் மக்களையும் குருட்டாக்கி கொண்டிருந்தனர். அச்சுக்கூடமும் இல்லை, அர்த்தமுள்ள வாழ்வும் இல்லை. புரட்சியின் வேந்தனாய், சீர்திருத்தத்தின் விடிவெள்ளியாய், போப்பின் பொய்யான பிரச்சாரங்களை பீத்தெறியும் பிரச்சார பீரங்கியாய் பிறந்தார் ஜான் விக்லிஃப். திருச்சபையில் வேரூன்றி காணப்பட்ட மூடத்தனங்களை குழிதோண்டி புதைத்தார். போப்புவுக்கும் பாதிரியார்களுக்கும் பகைவனானார், மக்களுக்கோ நண்பனானார். ஒவ்வொருவரின் தாய்மொழியிலும் வேதாகமம் இருந்தால் வேற்று உபதேசங்களும் வேதனைகளும் வேரோடே அறுக்கப்படும் என்பதில் உறுதியானார். வேதாகமத்தை லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். கையினால் எழுதப்பட்ட வேதாகமம் மக்கள் கைகளை அடைந்தது, அவர்கள் உள்ளத்திலோ உறைவிடமானது. ஜான் விக்லிஃப் வேதாகமத்தை மொழிபெயர்த்ததற்காக குற்றவாளியாக்கப்பட்டார். பலமுறை விசாரணையாலும் சித்திரவதையாலும் அவர் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. உடல் மண்ணில் விழ உயிரையோ இயேசுவின் கரங்களில் அர்ப்பணித்தார். 40 வருடங்கள் கடந்தன. சதிகாரர்களின் வெறிச்செயல் ஆரம்பமானது. 1428ஆம் ஆண்டு அவர் எலும்புகள் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு எரிக்கப்பட்டது. ஆனால் அச்சம்பவம் உலகெங்கும் பரவி உயிருள்ள வார்த்தைக்கு உரமாக இன்றும் உயிர் கொடுத்து வருகின்றது. ஜான் விக்லிஃப் கடைசியாக பேசிய வார்த்தை இதுவே: இயேசு கிறிஸ்துவுக்குள் மட்டுமே பாவியான மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான். அது எப்படியெனில், பாவமே அறியாத இயேசு பாவம் ஆக்கப்பட்டாரோ அதுபோல நீதியே அறியாத நம்மை நீதிமானாக்கினார் என்று ஜான் விக்லிஃப் முழங்கியிருந்தார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எத்தனை தவறான உபதேசம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் நம் கையில் இருக்கும் வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிக்கும் போது எது நல்ல உபதேசம், எது தவறான உபதேசம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். எத்தனையோ கிறிஸ்தவ மிஷனரிகள் இரத்தம் சிந்தி இந்த வேதத்தை நம் கையில் கிடைக்க பண்ணினார்கள். ஆகையால் வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் நாம் நிச்சயமாய் வஞ்சிக்கப்படுவோம். நன்றி, வணக்கம்.